வணக்கம். நாம இன்னைக்கு வரலட்சுமி விரதம் பத்தி தான் பார்க்க போறோம். ஆகஸ்ட் 25/8/2023 வெள்ளிக்கிழமை தாங்க வரலட்சுமி விரதம் வருது. பூஜைக்கான நேரம் அதாவது காலை வந்து 5:55-7:42 வரைக்கும் இருக்குங்க. மத்தியானம் 12:17-2:36 வரைக்கும், மாலை 6:22-7:50 வரைக்கும் நீங்க பூஜை பண்ணிக்கலாம். இந்த பூஜையை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், அன்னைக்கு தினத்தில் கலசம் வைக்கிற அன்னைக்கு நம்ம சண்டை போடக்கூடாது, வீட்டில் சத்தமாக பேசக்கூடாது, ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும் நம்மளை. இப்போ வரலட்சுமி விரதம் வந்து கலசம் வச்சு எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாம். கலசம் வெள்ளிக்கிழமை வைக்கிறதுக்கு முன்னாடி வியாழக்கிழமையே நம்ம வந்து கலசம் ரெடி பண்ணுவோம். அதுக்கு முன்னால் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு, எப்பவும் போல் சுத்தம் பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு, பூஜை சாமான் எல்லாமே நல்லா பல பலன்னு வச்சுட்டு, பூஜை சாமானுக்கு எல்லாத்துக்கும் போட்டு வச்சுட்டு, படங்கள்லாம் தொடச்சி போட்டு வச்சுட்டு, விநாயகர் முதல்ல வணங்கிக்கணும். விநாயகர் வந்து மஞ்சளில் பிடிச்சி அதுக்கு வந்து மஞ்சள் பிள்ளையாருக்கு பொட்டு வச்சு பூ வச்சுட்டு வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மணப்பலகையை ரெடி பண்ணணும். முதல் கடவுள் விநாயகர் அப்படின்றத விநாயகர் வணங்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை வணங்கிக்கோங்க. உங்கள் குலதெய்வத்துக்கு வணங்கிட்டு அவன் அந்த படம் குலதெய்வம் படம் இருந்தாலோ இல்லை குலதெய்வம் இல்லைனா நீங்கள் விளக்கு வச்சு விளக்கேற்றி குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மணப்பலகையை ரெடி பண்ணணும். மணப்பலகையில் பார்த்தீங்கன்னா நல்லா அரிசி மாவில் கோலம் போட்டுட்டு பலகையை நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வாழையலை வச்சு தலை வாழையலையாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பச்சரிசி பரப்பிடணும். அதுக்கு மேலே கலச சொம்பு நல்லா மூணு பொட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கலச சொம்பு தண்ணி ஊற்றுறதா இருந்தால் ஈரம் இருந்தால் பரவாயில்ல, தண்ணி ஊற்றலை அரிசி போடுறீங்கன்னா அந்த கலச சொம்பில் ஈரமே இல்லாத அளவுக்கு நல்லா க்ளீனாக அந்த ஈரம் இல்லாமல் க்ளீனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அரிசி போடுவோம் இல்லைங்களா, அதனால் ஈரம் இல்லாத அளவுக்கு அந்த கலச சொம்பை வந்து தயார் பண்ணணும். கலசத்தில் தண்ணி ஊற்றுறதா இருந்தால் தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்துட்டு கிராம்பு ஏலக்காய் பச்சைக்கற்பூரம் போட்டு வைக்கலாம். இல்லை அரிசி தான் நிரப்ப போகிறோம் அப்படின்னா அரிசியை ஃபுல்லாக நிரப்பிட்டு கொஞ்சம் அதுக்கு மேலே வந்துட்டு அந்த அரிசி மேலே 1 ரூபா காயின் இல்லை வெள்ளி காயின் வைக்கலாம், தங்க காயின் கூட வைக்கலாம், இருந்தால் அதையும் சேர்த்து போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா வெறும் காயின் வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஜாதிக்காய் மாசிக்காய் பச்சைக்கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு அப்புறம் வெத்தலை பாக்கு அதை போட்டு அது கருக காதோல கருகமலி அதுவும் போடணும். அதெல்லாம் போட்டு வச்ச பிறகு அதுக்கு மேலே குடத்துக்கு மேலே தண்ணி மேலேயோ இல்லாது அரிசி மேலேயோ நீங்கள் வந்து மாவிலை கொத்த வைக்கணும். இப்போ கலசத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து கடைகளில் வந்து துணி விற்குது, அந்த துணியை வாங்கி கட்டிடலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து புடவை கட்டுற பழக்கம் இருந்தது அப்படின்னா கலசத்துக்கு முதல்ல புடவையை கட்டி அம்மனுக்கு வந்து புடவை கட்டிட்டு அதுக்கு மேலே வந்து நகைங்கள் போடணும். கழுத்து நகையெல்லாம் வந்துட்டு நம்ம தேங்காய் வச்சிட்டோம்னா போட முடியாது, அதனால முதல்ல நீங்கள் வந்து கழுத்துக்கு போடுற நகைகள் எல்லாமே போட்டு நல்லா அலங்காரம் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே தேங்காய் ஃபுல்லாக வந்துட்டு கலசத்துக்கான தேங்காவை இப்போ வைக்க போகிறோம். மாவில மேலே அந்த தேங்காய் ஃபுல்லாக மஞ்சள் தடவி மஞ்சளில் வந்துட்டு அப்படியே நீட்டாக திலகம் குங்குமம் வச்சுருங்க. நீட்டு வாக்கில் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும், அதனால் நீட்டாக திலகம் வச்சுட்டு. இல்லை நாங்கள் வந்துட்டு முகம் பொருத்த போகிறோம் அப்படின்னா முகம் வந்து இப்போ கடைகளில் விற்குது இல்லைங்களா, அந்த வாங்கி அந்த முகத்தை நீங்கள் தேங்காயோடு சேர்த்து பொருத்திடலாம். நீங்கள் மஞ்சள்லேயே செய்யறதா இருந்தால் கண்மலர் அதெல்லாம் வந்து அந்த மஞ்சள்லேயே வந்து முகம் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். இப்போது வாசனை மலர்களால் இப்போ நகைங்க போட்டுட்டீங்க, மேலே வந்து வாசனை மலர்கள் இல்லை தாமரை அந்த மாதிரி பூ பூவால் வந்து நீங்கள் அலங்காரம் பண்ணிடணும். அலங்காரம் பண்ணிவிட்டு அப்படியே மனையோடு எடுத்துகிட்டு போய் வெளியே அதாவது நிலவாசலுக்கு வெளியே வச்சு அம்மனை வரலட்சுமியாக வரணும் அப்படின்னு வரவேற்று உள்ளே கூட்டிடணும். அம்மா எங்கள் வீட்டுக்கு வரலட்சுமியாக வாங்க அப்படின்னு சொல்லி அம்மனை அப்படியே அழைச்சிட்டு வந்து உள்ளே வந்து பூஜை அறையில் வைக்கணும். இப்போ அம்மன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க, அதனால் அம்மனுக்கு வந்தவுடனே நம்ம இப்போ யார் வந்தாலும் உள்ளே வந்தவங்களுக்கு நம்ம சாப்பாடு அந்த மாதிரி கொடுப்போம் இல்லையா, அதனால் வெண்பொங்கல் தயார் பண்ணி வச்சுட்டு வெண்பொங்கல் வச்சு அன்னைக்கு நிவேதனம் பண்ணி விளக்கேற்றி அன்னைக்கு நைட்டு சாமி கும்பிட்டுருங்க. கும்பிட்டு நம்ம பூஜையை வந்து மறுநாள் தான் தொடங்க போகிறோம், வெள்ளிக்கிழமை தான். ஸோ வழக்கமே இது ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ மறுநாள் பூஜைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தாம்பூல தட்டெல்லாம் ரெடி பண்ணோம். ஏன்னா ஒரு 5 பெண்களுக்கு வந்து தாம்பூலம் கொடுப்போம், அந்த தாம்பூல தட்டு மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு பூ பழம் இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வளையல் இதெல்லாம் வச்சு தாம்பூல தட்டு ரெடி பண்ணுங்கள். ஜாக்கெட் பீட்டும் வச்சு கொடுக்கலாம், அந்த மாதிரி அந்த ஜாக்கெட் பீட்டு அதெல்லாம் ஒரு செட்டு ஒரு 5 ஒரு கவரில் அந்த மாதிரி பேக் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் பூஜைக்கான நிவேதனம் சக்கரை பொங்கல் பாயாசம் வடை உங்களால் பழங்கள் அப்புறம் அர்ச்சனைக்கான பூ
காயின்ஸ் 108 வெள்ளி காயின் இருந்தால் காயின், அப்படி இல்லைனா 1 ரூபாய் காயின், அந்த மாதிரி அர்ச்சனைக்கு எடுத்துக்கோங்க. குங்குமத்தையும் அர்ச்சனைக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணோம். அம்மனுக்கு வந்து நீங்கள் நகை அலங்காரம் பண்ணும்போதே வந்து தாலி சரடம் வந்து அணிவிச்சிடணும், அதை போட்டு விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு தனியாக ஒரு தாம்பூலம் ரெடி பண்ணும், அது வந்து அம்பாளுக்கு நம்ம வரவங்களுக்கு கொடுப்போம் இல்லையா, 5 பேருக்கோ இல்லை 11 பேருக்கு அந்த மாதிரி கொடுப்போம். அது நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி, அது இல்லாமல் தாம்பாளத்தட்டு ஒன்று ரெடி பண்ணி அதில் வெத்தலை பாக்கு, குங்கும், மஞ்சள், தாலி சரடு, வளையல் இதெல்லாமே வச்சு அம்மனுக்கு கொடுக்கறதுக்கு அந்த ஜாக்கெட் பெட்டு எல்லாம் வச்சு ஒரு தாம்பூலம் ரெடி பண்ணி வச்சுருங்க. இதை வச்சுட்டு இப்போ பூஜையை தொடங்க போகிறோம். இப்போ வழக்கம் போல் பூஜை பண்ணுறது வந்து விநாயகருக்கு முதல் பூஜை, விநாயகர் சோகம் சொல்லி அவருக்கு பூ போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு முடித்ததும் வரலட்சுமிக்கு வந்து குங்கும அர்ச்சனை, அதுக்கப்புறம் காசால லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லி காசால அர்ச்சனை, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச லக்ஷ்மி அஷ்டோத்திரம், லக்ஷ்மி இது ஆரத்தி பாட்டு இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் மகாலட்சுமி ஸ்துதி சொல்லலாம், இல்லை லக்ஷ்மி ஸ்தோத்திரம் சொல்லலாம், இல்லைனா கனகதாரா ஸ்தோத்திரம், உங்களுக்கு என்ன தெரியுமோ அது சொல்லுங்கள். இல்லை எனக்கு ஸ்லோகம்லாம் சொல்ல வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ரீ மகாலட்சுமியை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு 108 தர சொல்லி காயினால் அர்ச்சனை, அதுக்கப்புறம் குங்குமத்தால் அர்ச்சனை நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி ஸ்துதி அல்லது ஸ்தோத்திரம் எது தெரியுதோ அதை சொல்லலாம். சொல்லிவிட்டு இது முடிச்சிட்ட பிறகு நீங்கள் வந்து தாம்பூலம் தாம்பூலம் சமர்ப்பயாணி, நிவேதனம் சமர்ப்பயாணி அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சபாத்திரத்தில் இருக்க தண்ணியை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கற்பூர தீபாராதனை செய்யணும். அது முடிச்சுட்டு நீங்கள் வணங்கிட்டு இப்போ பூஜை முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் ஆரத்தி தட்டு எடுத்து ஆரத்தி காட்டணும், அதாவது திருஷ்டி பட்டிருக்கோம் அம்மனுக்கு, அதனால ஆரத்தி சுற்றி எடுத்து முடிச்சிடலாம் பூஜையை. அடுத்து வந்து புனர்பூசை. புனர்பூசை பார்த்தீங்கன்னா இப்போ வியாழக்கிழமை வச்சுங்க, வெள்ளிக்கிழமை 3வது நாள் சனிக்கிழமை பண்ணலாம், இல்லை 2வது நாளும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஆனால் நல்ல நேரம் பார்த்து பண்ணணும், அன்னைக்கு வந்து என்ன நல்ல நேரம்னு பார்த்துட்டு அதில் பண்ணுங்கள். அந்த டைமும் நீங்கள் வந்து கற்பூரம் ஆராத்தி காட்டிட்டு அதுக்கப்புறம் அம்மனை வணங்கிட்டு கற்பூரம் நின்ன பிறகு அம்மனை அப்படியே அந்த கலசத்தோடு தூக்கி அரிசி பானை இருக்கும் இல்லையா, அரிசி வச்சுருக்க அந்த பாத்திரத்தில் நம்ம வந்து அம்மனை அப்படியே ஃபுல்லாக இறக்கிடணும். அப்போது இறக்கும்போது அன்னபூர்ணியா எங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாய் நிரந்தரமாக தங்கிடணும் அப்படின்னு சொல்லி, இந்த வீட்லேயே எங்கள் வீட்டில் நீங்கள் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு அரிசி பானையில் இறக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுக்கலாம். இப்போ அந்த தேங்காயை வந்து நம்ம பிரசாதம் பண்ணி அதாவது இனிப்பு, இதில் யூஸ் பண்ணுற எல்லா அரிசி தேங்காய் எல்லாமே இனிப்பு பலகாரம் மட்டும்தான் பண்ணணும், காரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அரிசியை வந்து பொங்கல் அல்லது அதிரசம் இந்த மாதிரி வந்து பலகாரம் செய்ய யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதில் இருக்க ஜாதிக்காய் மாசிக்காய் போட்டோம் இல்லைங்களா, அதெல்லாமும் நம்ம பயன்பாட்டுக்கு எடுத்துக்கலாம். காயினும் நீங்கள் காயின் போட்டிருந்தா காயினும், இல்லைனா வெள்ளிக்காயின் அது மாதிரிலாம் இருந்தால் அதை வந்து பீரோவில் வச்சுக்கோங்க. அதில் இருக்க எல்லா பொருளுமே நீங்கள் வந்து உபயோகப்படுத்தலாம். பூக்களை வந்து கால்படாத இடத்துல போட்டுருங்க, செடிகளில் கூட போட்டு விடலாம். அவள்தாங்க இதோடு நம்மளோட பூஜை முடிஞ்சிடுச்சு. அடுத்தது கலசம் இல்லாமல் வெறும் படம் வச்சு வரலட்சுமி பூஜை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத எங்களோட அடுத்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. இதே போன்ற அடுத்தடுத்த பதிவுகளை நீங்கள் பார்க்கறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.